வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற தன்னானே நானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி ஏஞ்சி இப்போ தான் வரேன். அட பாவி, எப்போ 6 மணிக்கு வீடியோ போடுவோம், ஒயிட் லேட் ஃபார் தட் வீடியோ ஃபார் அப்படின்னு மூஞ்சி மேலே குத்தி கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, சரி லேட்டாக போட்டோம் லேட்டஸ்டாக போட்டுடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் போட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடு தகிடா கேட்டே அம்மா வச்சாவது ஒரு வயா உங்கள் கண்ணில் வந்து ரேங்கட் மேட்ச் காட்ட ஆரம்பிச்சிட்டல வேற லெவல் ஜீனியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா எனக்கே தெரியாமல் போட்டேன். ஓகே, ஸோ ஏன்டா காலங்காட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நேற்றே வந்து லைவில் சொன்னேன் தூங்கவே இல்லை ஆத்தா நைட்டெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று வந்து சீக்கிரமாக தூங்கிட்டேன், ஒரு 7 மணிலாம் தூங்கிட்டேன், 7 மணிக்கு தூங்கிட்டு கால 11 மணி ஆகுது, இப்போ தான் நான் ஏந்துள்ளேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நினைக்கிறேன், ஐ திங்க் கரெக்டாக 9:30 போகிற டைம் 1 நிமிஷம் 9:30 மணிக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏந்துடுறேன், நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாமே கரெக்டாக மேனேஜ் ஆகிடும். ஸோ நம்ம 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடலாமா இல்லையான்றது தெரியல, பட் 2 வீடியோ போட்டு ஒரு லைவ் போட்டால் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுறாடா அப்படின்ற ஒரு கரெக்டாக இருக்கிறேன். ஓகே, ரைட் நம்ம சொந்த ஒரு ஆள் பிரேசியாவில் இயரிங் குடிக்கிறோம் ஆடா பாவிங்களே, யாரா குழந்தை குட்டியோட வந்துக்கிறாங்க பழகு டே, நீங்கள் மட்டும் தானே மேட்சுக்கு வரணும், குழந்தை குட்டிலாம் கூட்டு வந்தா என்ன கணக்கு, அடா பாவி ஓடா காட்டு போச்சு, உயிர் போட்டாலும் போடணும், நம்ம சொந்த ஊர்லேயே போட்டோம், ஒத்தனை விடுறா மொத்தமே சொல்கிறா அஜ்ஜோ ஆனந்தமே பயமா இருக்குது அடா யாராடே வரல சொக்கா எங்கே போகிற சரி கருப்பு சொக்கா அது நம்மளால அதே சரி ரைட் அஜ்ஜோ ஆனந்தமே எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் ஐயா எகிரி சொல்கிறா பாவா வெள்ளமண்டையா வயசான காதல் உனக்கு எல்லாம் தேவையா, நான் கேட்குறேன் வயசான காதல் தேவையான கேட்கறேன், அடுத்து என்ன ஐட்டங்களோ ஒன்றுமே வச்சு நமக்கு ஐயா சரி கேட்டு. சரி இந்த வீடியோ யாரெல்லாம் டாய் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு அடாண்டா கத்திரிப்பு கலர் ட்ரெஸ் காலி. ஸோ கத்திரிப்பு கலர் ட்ரெஸ் எப்படி அடிச்சுட்டு தூக்கி போட்டானுங்க ஐயோ வெறும் பத்து தானே இது பரவாயில்ல இதுவாக பரவாயில்ல 30 முடியுது நோட இவங்க சொயிட் சொட்டி அடிக்கிறானுங்களே அப்படின்னு பார்க்குற மாதிரி எல்லாம் சொயிட் சொட்டி வச்சானு டே வெள்ளா சொக்கா எங்கே போகிற சரியான ஓசிக்கல் எப்படியே சிறோட ஓசிக்கல் இது ரைட் எகிரி குதிக்கிற மத்தியால ஓகே ரைட்டு ஓகே ஐயோ மேலே அவனை செத்து விட்டானே அடடா ஸ்ரீராம் செத்து விட்டானே எகிர அடா பாவி ஸ்ரீராம் உயிர் காப்பாற்றிட்டானுங்களா அவன் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் அடடா புலம்பு கேரக்டர் எடுத்துட்டு வரல போகிறேன் நான் சரி பரவாயில்ல அப்பாடா புலம்பு கேரக்டர் இல்லாமல் பரவாயில்ல எப்படி அது பரபரப்பாக போது பாருங்களா ஒன்லி பிரேசில் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போய் நிற்குது மேட்ச்சு ஐயோ ஆனந்தமே அப்படின்னு ஜாலியாக போய் பாட்டு சுட்டாமல் இருக்கு சாப்பிடத்தா இருக்கு மணக்குதே ரொம்ப நாள் கழிச்சு ரேங்கர் மேட்ச் போடுறோம் அதில் 3 கில்லு பண்ணியிருக்கிறோம் வேற லெவல் எரிச்சாடு போடு அம்முக்கு டுமுக்கு ஆமா டுமா டும்பக்கு டும்பக்கு வாழோட வந்தியாமா இந்தமாரி பையனை நம்பி வரலாமா இந்தமாரி பையன் உன்னை தண்ணி காட்டில் விட்டு போயிடுவான்னு தெரியுமா தெரியாதா ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு ஓகே ரைட் சேர்ந்த பக்கத்தில் யாரும் எனிமி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க யாரும் ரா பாபரே உச்சேஸ்வரா அப்படின்னு வந்து நான் கூட்டு வரும் பட் அங்கே யாருமே கிடையாது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மம் நடக்கும் சொயிட்டி அடிப்பானுங்க யாராவனுங்க போய் தீர பசங்களே ஐயோ புற டபுள் ஷாட் கன்றா அடா பாவி முஷ்டான் நினைக்கிறேன் ஓகே ஓகே உள்ளவர் போடுறது நல்லதுதான் போடு தாய் அப்பா அடா நல்ல வேலை ஏ காட்டு பூச்சியே அப்படின்னு ஏ அடா பாம்பா ஓடுறா அடா பாவிகளை யாரா சி நம்மால் தான் போட்டு போகணும் பாம்பே அடா பாவி இந்த பில்டப் நம்மளுக்கு தேவையா நான் எவனோ வெளியூர்காரன் பாம்பு போகிறான்னு அதுக்கப்புறம் தான் இது உள்ளூர்காரன் தான் நம்மளுக்கு பாம்பு போடுறான் அப்படின்னு செய் இவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பரவாயில்ல கண்ட்ரோல் செல்ஃபி கே கண்ட்ரோல் செல்ஃப் அப்படின்னு பார்த்திங்க போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கில் செம் இன்ட்ரெஸ்டிங்காக போதில்லை ரேங்க்டு மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுன்னு இருப்பாங்க போர் அடிக்கும் பட் பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நீங்களும் ரேங்க் மேட்ச் பார்க்கணும் அப்படின்றது தான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் லெவலில் தான் வந்துட்டோம் ஏன்னா சுற்றி ஓடினேன் சென்னையில் எல்லா வரையும் ஓடினேன் அத்தா அப்படின்ற மாதிரி வந்துன்னா ஓடணும் ஆனால் அண்ணா சென்னை எல்லா வரையும் ஓடல இந்த பக்கம் போயிட்டு பிரேசிலெலாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டோம். ஸோ ஒரு 5 கில் பண்ணியிருக்குமே ஜாலியோ ஜாலினு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வருவாங்க எப்படியே பறந்து எகிரி வச்சு விட்டு வருவானுங்க என்ன கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு ஓவராலாக பார்த்தா சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப நாள் அதில் நம்ம ஒரு 12 கில்லு 13 கில் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்றதுல தான் ஓ ஓ ஓடுது பாரு ஒரு கூட்டமே ஓடு வானர கூட்டமே எனக்கு பாருங்களா இந்த மாதிரி வந்து ஸ்கோப் போடாமல் டக்குன்னு வந்து வரமாட்டேங்குது இப்போ நான் ஸ்கோப் போட்டு அடிக்க போவேன் நம்ம தலைவன் என்ன பண்ணா பாருங்கள் ஒரு செகண்ட் விட்டு தான் அடிச்சிருமே கில்லு இப்போ பாரு போட அட அது பார்த்தீங்களா அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அடிச்சு விட்டானுங்க டே ஒரு செகண்ட் கூட தானே ஒரு கிளிசி எக்ஸ்ட்ரா வந்துருக்குமாடா இவன் சாரி ப்ரோன்றான் அடா போயா நான் அச்சு நான் எட்ஸ்டார் மிஸ் பண்ணுறேன் பார்த்தியா நான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போடு எல்லாத்து லூட்டு பொருக்கு ஆனால் வரவலை மங்களோ வேலை வச்சு என்னடா பண்ணுவேன் சரி பரவாயில்ல பொருக்கு என்ன ஐட்டங்களோ பரவாயில்ல பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிடத்தான் இருக்குது இங்கே தான் ப்ரோ மேலே ஒத்துங்கிறான் ப்ரோ ஏறு ப்ரோன்னு உட்டியா இப்போ பாரியா சிங்கத்தை பாரியா வெறி கொண்ட வாங்கியாக மேச்சு மாறியா கேமிங் தமிழ் எகிரியா சங்கிலி கருப்பட ஆய் அட பைத்தியார பயல
ஓபின்னு வச்சுனுங்கிற பேரை ஓவர் பவர் அடிக்க வேண்டாதே அண்ணன், ஏறி வர வரைக்கும் போயிடாது அந்த புஷ்ஷு போட்டு பத்துனுங்கிற அம்மா ஜப்பாத்தி வரப்பா போல. ஓகே ஓகே, ஒரு ஆறுகள் பண்ணியாச்சு. ஓடினேன் ஓடினேன் சென்னை எல்லை வரை ஓடினேன் அப்படின்னு ஓடிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ யார் யாருக்கு ஷேர் பண்ணலையோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த நாள் காலைல வரப்போ உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கிடையாது. நாளைக்கு ஒரு வீடியோ பாருங்களேன், புதுசாக ஒன்று வந்து நம்ம சேனலுக்காக ஒன்று வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, நிறைய வாங்கியிருக்கேன் புதுசாக. ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்காகவும் போய் ஆப்புக்காகவும். ஸோ யாரா உனக்கு அதுவரைக்கும் கால் பண்ணுறீங்க? சரி ஓகே, இது பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து அந்த லைக் பட்டன் ஏற்றுங்க. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்க போகிறேன் சொல்லுங்களேன். உங்கள் அப்பாக்கிட்ட இருந்து பார்த்து எனக்கு ஏதி கொடுத்துட்றா அம்மானாலும் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். அப்படிலாம் ஒரு மயிருமே கிடையாது. சரி, எனிமே நான் பேசிட்டு வரேன். ஸோ ஒரே ஒரு லைக் பட்டன் தான். ஸோ அந்த லைக் பட்டன் ஏற்றுறதுக்கு ரொம்ப கவலைப்படாதீங்க, சரியா? லைக் பட்டன் ஏற்றுங்க. ஓகே, புறப்புறப்புறம் அஜிஜோ எச்சடா அடா பாவி அடா பாவி அடா பா சரியான ஆடா பாவி அவனும் இஷ்டண்டா ஆடா பா. டே லோகேஷ், டே பைத்தியாரப்பாயில ஓசிக்கிள், சரியான ஓசிக்கிள். எப்பா எப்பா அவன் கஷ்டப்பட்டு என்ன பாடு பாடுறான். சி, இது வேறு லேடிஸ் வயசு வந்துடும். அடிக்கடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ண வேண்டியது தெரியுமா? ஓசிக்கு பிள்ளை அடிச்சா என்னடா ஆபத்து? என்னடா பேச வச்சு பார்க்குறீங்களா கேமிங் தமிழ்ண்ணா? மூஞ்சி மேலே குத்து குத்துன்னு குத்து ரத்த வர வச்சு யார் ஆள் ஆள் இல்லை பழகுது. டேய் அடா பாவி, டேய் நல்ல வேலை ராஜ் ப்ரோ நீங்கள் தானா? யாரா ராஜ் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கன்னா? தெரியாது, பேர் ராஜ் ப்ரோன்னு இருந்தது. வேற எப்படி சொல்கிறது? இந்த புலம்ப கேரக்டர் ஏற்றுனு வரம்ப ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. அது மாதிரி கண்டிப்பாக புலம்ப கேரக்டர் ஏற்றுவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்தோம். அது பற்றி தான் புலம்பிடுவோம். அடப்போ கிடையாது புலாம கேரக்டர் ஏற்றுவாங்க கடுப்பு மாதிரி ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த புலம்ப கேரக்டர் எத்தனை வரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிள்ளி வேறு எனக்கு வேஸ்ட்டாக போகும், அதான் இருக்கிறதுலே கடுப்பாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் லாஜ் ஒன்று வந்துட்டோம். இதிலே 13 பேர் இருக்கிறாங்க வர பைத்தியக்கார பசங்க. ஐயோ, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் இருக்கிறானு பார்த்தீங்களா பைத்தியக்கார பசங்க? பரவாயில்ல, ஒரு 8 குளோவால் இருக்குது. ஏஹே, பாட்டு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தாய் இருக்கு சாம வேற லெவல் எட்சாட் முடிச்சு விடு. பாட்டு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தாய் இருக்கு ஆனக்குதே அப்பப்பா. ஐயோ 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 அலமேல் என்னடா எதுவும் மேலே மேலே பந்தமே. ஏ ஓசிக்கில்லு, என்னடா அவன் அசால்ட்டாக எல்லாத்தையும் ஓசிக்கலிச்சு போயினேங்கிறானடா. யாரா அவன்? டே லோகேஷே, இவ்வளோ தடி மேட்ச்சில் கூட்டினு வரக்கூடாரா அவனை? கண்டிப்பாக மேட்ச்சில் கூட்டினு வரக்கூடாரா? இன்னமும் ஓசிக்கில் வச்சு பார்த்தனா பாருங்கடா சாமி. அது எட்டு விஞ்சு பார்த்தீங்களா? ஒரு 150 உயிர், 100 இல்லை 110 உயிருக்கு வச்சிருப்பில்ல, அது ஏன் ஓசிக்கில் அடிக்கணும்? ஆ சரி சரி சரி, வீடு 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 நம்ம பையனாக போயிட்டான். ஸோ அதனால் ஒரே காட்டில் நான் உயிரோடு ஓடுறது பெரிய விஷயம் சாம. இல்லை அப்பாடா எனக்கு ஒரு டவுன் கேச்சிச்சு, அது போதும். இது போது எனக்கு, இது போதுமே, வேறும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். 9 கிலோ அடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ஸோ பார்த்துக்கலாம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிப்பேன் நான் ஆக்சுவலி. அப்போ சித்திருவியடா அப்படின்னு சாவலா மாட்டேன். ஓகே, போடு ஒரு குளோவால. சூப்பர் சூப்பர் சூப்பர், பதட்டத்தில் 2 குளோவால போட்டுறான். அதான் நம்மளோட மிகப்பெரிய மேனேஜ். ஸோ இந்த பக்கம் வந்து ஒருத்த அடிச்சிருக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, அவன் அடிக்கலான்னு பார்த்தேன் மெடிக்கிட்டு போகிறது படி. பாப்பா கரெக்டாக வந்து மஞ்சுக்கண்ணா ஜோடு போகணும். அதை ஒரு மாதிரி முக்கியமான விஷயம். லாஸ்ட் ஜோன் மேட்ச்னா நம்ம நல்லா தெரியும். அந்த பாருக்கு பின்னாடி ஒருத்தங்க நம்ம போட்டு தரா அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பகவத் ப்ரோ போட்டுருவோம் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறார். பார்க்குற ப்ரோ, பார்க்குற ப்ரோ, ரொம்ப முன்னாடி இறானு பின்னாடி இறானு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கு வேணா, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜோன் சிங்காக போகுது 30 செகண்ட்ஸில் அப்படின்னு ஒரு சில பிளான்ஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு வந்து ஓகே 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 ஸ்ரீராம் வந்து பற்றி போட்டாச்சு. இதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் ஆப்போசிட்டில் 4 பேர், அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இங்கே ஒருத்தருக்கிறான். ஐயோ, ரொம்ப லேட்டு அடி குளோவால் கேமிங் தமிழன், ரொம்ப குளோவால் லேட்டு போடு வேற லெவல் எட்டு. நெக்ஸ்ட்டு ஓ ஹோ எத்தனையால ஏ எட்டுடா எட்டு அடா பாவி அடா பாவி அடா பாவி. அவனுக்கு ஒரு எட்டு விஞ்சு தானே பார்த்தீங்களா? நல்லா எட்டு விஞ்சு. அவசரப்பட்டியடா குமார், இந்த பக்கம் போய் உனக்கா போகிற பாம்புரா தான் பாம்பு தீஸ்கோரா. அம்மால கேமிங் போகல பாருங்களேன், கரெக்டாக ரெட் குறி காட்டுது, அடிவியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஓசிக்கல் பஜனைகள் நடக்கும், இந்த இடத்துல ஒரு ஓசிக்கல் பஜனைகள் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஓசிக்கல் பஜனை போடுறா சங்கிலி கருப்பேடாய். ஐயா டாய் அப்பா ரெண்டு ஒன்று. ஓகே ஓகே ஓகே, ஏ பாட்டு சுட்டாமல் இருக்கு சாப்பிடத்தாய் இருக்கு ஆஹா போடு போடு சாம. ஒரு 128 ஓசிக்கல் ஹாடா பாவிங்களே பாவிங்களே. ஏஹே பாட்டு சுட்டாமல் இருக்கு சாப்பிடத்தாய் இருக்கு ஆஹா மணக்குதே
மணக்குதே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணல மறக்காம லைக் பண்ணல, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது லைக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் மூஞ்சி மேலே குத்து குத்து குத்துப்படி ஆன் டென் ஏன் ஒஸ்ட் பிகேவியர் அப்படின்னு உங்கள் காதில் சொல்கிறேன் சொல்லிட்டு வந்துடுவேன். தேங்க்யூ பபல் லவ் யூ மேக்ஸ் தேங்க்யூ பாய். இது மட்டும் நான் உங்களுக்கு கேமிங் தம்பிளன்.